ஹாய் ஹலோ கைஸ், இது சிகே கேமிங் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கும் அதையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தான் உங்களுக்கு ஒன்று நோட்டீஸ் வரும். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான வீடியோலாம் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ரேங்க் புஷ், அதாவது நம்ம எப்படின்னு வந்து ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளைனாக வந்திருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, எதுக்காக அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்குவாடாக ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ளே பண்ணும், டியோவாக எப்படி ரேங்கில் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாயிண்ட் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது இப்படிலாம் ப்ளே பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம ஈஸியாக ஹீரோயிக் போயிடலாம், கிராண்ட் மாஸ்டர் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ பேசியிருப்பேன். கண்டிப்பாக அந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் அந்த ரெண்டு வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெண்டு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகே எதுக்காக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம கில்டு புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கில்டு யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் முன்னாடி ஒன்று பண்ணலாம். ஓகே, நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் வந்து பண்ண போகிறோம். யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை. நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட நேம் வந்து முன்னாடியே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் கொடுக்கணும்னா கீழே வந்து நம்பர் வந்து ஒன்று ஒரு மொபைல் நம்பரோட கொடுக்குறேன். ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணால் இருக்கும். ஓகே, கால் பண்ணால் கூட கால் போகாது. ஓகே, ஒன்லி வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோலாம் அதுக்கான வீடியோவே நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து புது நியூ சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷன் டெய்லி வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, நானும் பார்க்குறது பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே புது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். ஓகே, அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே நம்ம சோலோவில் வந்து எப்படி ரேங்கட் ப்ளே பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வரங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னால் ரேங்க் புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே காமனான விஷயம் ஒரு மூணு மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம். ஓகே, சோலோவாக இருந்தாலும் சரி, ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, டியோவாக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், ஒரு மூணு பாயிண்ட் தான். ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான், அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒன்றும் இல்லை, சோலோன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாயிண்ட் வராது, கம்மியாக தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், அதுவும் முன்னாடி சொல்லிக்கிறேன். மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு 7 நிமிஷம் பக்கம் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு பாயிண்ட்டு, எல்லாத்துக்கும் வந்து ஸ்குவாடாக போனாலும் இதே தான், டியோ பண்ணாலும் இதே தான். அதனால் வந்து சோலோவிலையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நிறைய பேர் இறங்கத்தாவில் இறங்காதீங்க, ஆல்ரெடி எங்கே இறங்கினா பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே இறங்கி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரேங்கில் எங்கே இறங்கினா சேஃபாக இருக்கும், எங்கே இறங்கினா லாஸ்ட் வரையும் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் சூஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து காமனான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ப்ளே பண்ணணும். ஓகே, பொறுமையாக ப்ளே பண்ணால் நம்ம அதிகமாக வந்து ஃபைட் வந்து இறங்கக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சோலோவில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஃபயர் ஏகப்பட்டதாக போயிட்டுருக்கும், சராமாரி அந்த பக்கமும் புல்லட் போகும், இந்த பக்கமும் புல்லட் போகும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கந்தரகோளம் கோளாறு நிறைய நடக்கும் கண்டிப்பாக. அதனால தான் சொல்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கேம் ப்ளே பண்ணுங்கள், அவசரப்பட்டு ஏறாதீங்க. மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பொறுமையாக கேம் ப்ளே பண்ணலாம். லாஸ்ட் வரையும் கேம் ப்ளே பண்ணவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹீரோயிக் போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம் எண்டு வரையும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காமனான பாயிண்ட், தனியாக வர பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து எண்டு வரையும் போகணும், அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டில் 2 கில் அடித்து பாய் எடுத்தாவே நம்மளுக்கு வந்து பாயிண்ட் எங்கேயோ போயிடும். அதனால தான் சொல்கிறேன், லாஸ்ட் வரையும் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா காமனான ஒரு பாயிண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலோவுக்கான தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்டும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய ரேங்க்டு கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்திங்கன்னா ரேங்க் குறையக்கூடாது அப்படின்றது நம்ம ரேங்க்டு கேம் விளாடணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயிக் போகணும் அப்படின்றத நம்ம கேம் ப்ளேவே பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்கில். ஓகே, கேரக்டர் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கும், பட் ஒவ்வொரு சிலருக்கு தெரியாது. கேரக்டர் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். என்னடா வீடியோ ஃபுல்லாகவே லிங்க் கொடுக்குறேன் தான் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்,
அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் நம்ம நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் தனித்தனியான ஒரு வீடியோ, இதுவும் தனியான ஒரு வீடியோ தான். அதனால தான் சொல்கிறேன் கேரக்டர் ஸ்லாட் எது பெஸ்ட்டாக இருக்கும் ரேங்கடு கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தனி ரேங்கடு கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வேறு அப்லோட் ஆக போகுது. ரேங்கடு கேமுக்கு இந்த இது எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சோலோ விசா சோலோ ஆடுறோம், அதுக்கு வந்து இந்த ஸ்லாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு வீடியோ அப்லோட் ஆக போகுது அடுத்த நாளைக்கு. ஓகே, அந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். கேரக்டர் ஸ்லாட் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்லாட். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, கேரக்டர் ஸ்லாட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வைக்கிறேன் அதனால்தான். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் சூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கலே சொல்லியிருப்பேன், நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துல யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இறங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் அடிச்சுட்டு அதே இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஒருத்தர் அடிச்சிங்கன்னா போதும், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கை வந்து ரெண்டு பேர் இறங்குறாங்கன்னா ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் முடிச்சிங்கன்னா ஒருத்தன் ஓடியே போயிடுவான். ஓகே, அந்த ஒருத்தன் ஓடி போகிறவன் இப்படியே போனால் போட்டும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து கவர் எடுத்துக்க உட்காந்துக்குங்க, கண்டிப்பாக வந்து லூட்டில் அடிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான லூட் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தான் ஃபைட்டுக்கு போகணும். லூட்டு இல்லாமல் சண்டைக்கு போகக்கூடாது என்றைக்குமே, லூட்டு எடுத்துகிட்டு தான் சண்டைக்கு போகணும். அதனால் லூட்டு எடுத்துகிட்டு சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் ஜோன் எங்கே போடுறாங்களோ, ஓகே, அந்த ஜோன் எங்கே போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸை மாற்றுங்க. இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே இருந்தால் இங்கே வந்து ஒருத்தர் இருப்பான், இங்கே வந்து ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் தான் சொல்கிறேன் இடத்த வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சோலோ, அதாவது பார்த்தீங்கன்னா சோலோ இதுன்றால ரொம்ப பொறுமையாக நீங்கள் ப்ளே பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து லாஸ்ட்டு கேம் எண்டு வரையும் போகலாம். அதுக்குன்னு பொறுமையானு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்காம கூட இருக்கக்கூடாது, வரவனை விடவே கூடாது. என்றைக்குமே வரவனை என்றைக்கும் விடவே விடாதீங்க, அவனையும் பிடிச்சி பிறந்துருங்க. அப்போ உங்களுக்கு கில் கிடைக்கும் போது டேமேஜும் கிடைக்கும், கண்டிப்பாக டேமேஜ் கொடுத்தா தான் வந்து ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன் யாரும் வந்தவங்கள விடாதீங்க, வந்தவங்கள விட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் கேம் லாஸ்ட் வரையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேமேஜ் கொடுத்தே ஆகணும். ஓகே, டேமேஜ் கொடுத்த மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏறும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் முடிச்சு, அதாவது கேம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாயிண்ட் ஏறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கோர் ஏறும். இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வருது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கோர் ஏறும்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு கேம் ப்ளே எவ்வளோ வந்து கண்டிப்பாக 2 கிலோவது நீங்கள் மேக்ஸிமம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரேங்க் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் ப்ளே பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆகும். டாப் 10 வந்தாவே நீங்கள் ப்ளஸ் தான். அதுக்காக சொல்கிறேன் டாப் 10 வாங்க, எல்லா மேட்சும் வந்து டாப் 10 வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு முன்னாடியே நீங்கள் இடத்துக்கு போகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் எங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த இடத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்காக தான் உள்ளே போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் நம்மளே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து ப்ளே பண்ணணும். ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லோரும் அப்படி தான் ப்ளே பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கவர் எடுத்து தான் ப்ளே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சோலோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகவும் முடியாது, டைரெக்டாக டெத்து தான். டேமேஜ் வந்து கொஞ்சமாக விழுந்துச்சு அதிகமாக விழுந்துச்சு அப்படின்ற வார்த்தையே இல்லை, டைரெக்டாக டெத்து தான். அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக தான் ப்ளே பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன் கவர் எடுத்து ப்ளே பண்ணணும். லாஸ்ட் வரையும் போனோம் அப்படின்னா நீங்கள் கவர் எடுத்து தான் ப்ளே பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு கேம் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்ததுனால லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் ஏகப்பட்ட கிராஸ் ஃபயர் போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வரணும்னு நீங்கள் கொஞ்சம் எய்ம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரையும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக போயாகவும் எடுக்கலாம், லாஸ்ட் வரையும் ப்ளே பண்ணலாம், ஈஸியாக ரேங்க்கும் புஷ் ஆகும். அதுதான் சொல்கிறேன் லாஸ்ட் வரையும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹீரோய்க்கு போயிடலாம், ஹீரோய்க்குனா கிராண்ட் மாஸ்டர் கூட போகலாம். ஓகே, இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க, தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கண்டிப்பாக கீழே கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மொபைல் இல்லை, அது ஒன்று தான் ஒரே ஒரு குறை எனக்கு வந்து, அதே ஒரு மாதிரி தான் நல்ல ஒரு மொபைலில் கொஞ்சமாக லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தெரியும், உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஃபீல் ஆகும், அதனால தான் வந்து நான் கேம் ப்ளே வீடியோ அதிகமாக போட மாட்டேன். ஓகே, ஏதோ நார்மலாக வந்து ப்ளே பண்ணுவேன், அதனால் வந்து ரெக்கார்ட் டைமில் சுத்தமாக வராது, அதுக்காக தான் கொஞ்சம் மொக்கையாகவே போயிட்டுருக்கும். கேம் ப்ளேலாம் அதிகமாக பார்க்க முடியாது நம்மளை சேனலில்.
ஓகே, உங்களுக்கு எப்படி இது பண்ணணும் கண்டிப்பாக வந்து கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலிமா உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, அது வந்து அவர் என்னென்னு ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்லுவார், உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவார். கண்டிப்பாக வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லாவா பேச விட்றீங்க என்னையா? ஓகே, இந்த எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.